வெல்கம் டு கீச்சூஸ் கிச்சன். நம்ம இப்போ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நான் இன்றைக்கி உங்களுக்கு மூணு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, நான் மூணு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்க்கு மூணு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பூரணம் வச்சு காட்ட போகிறேங்க. இந்த பூரணம் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் இங்கே முக்கா அழாக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் 1 hour நான் ஊற வச்சுருக்கேன். இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பச்சரிசியை நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல தண்ணி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சிக்கலாம். ரொம்ப திக்காக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நல்லா தண்ணியாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், மாவு வந்து நல்ல மையாக அரைக்கணுங்க, ரொம்ப நல்ல ஃபைனாக அரைச்சிக்கணுங்க இதுக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து மை பதம்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு இப்போது மிக்ஸ் பண்ணி காட்டுறேன், நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து நல்ல ஃபைன் பேஸ்டாக இந்த தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து பேன் வச்சுருக்கேங்க, கடாயில் வந்து நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலரிட்டே இருங்க கைவிடாமல். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாவு நல்லா திரண்டு திக்காக வரும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திரண்டு பேனை விட்டு வரணும் அது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது மூடி ஒரு 5 minutes வேகட்டும். ஸோ மாவு வந்து நல்லா வெந்துடும் இந்த 5 minutes. இதை வந்து ஓவர் குக் பண்ண வேண்டாம், இது வந்து 5 minutes இந்த மாவு வந்து இந்த மாதிரி நல்லா வெந்துடும். நீங்கள் கொஞ்சம் அதிக மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டைம் வேரி ஆகுங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்க போகிறோம். ஸோ கையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி நீங்கள் மாவை பிணைஞ்சிக்கோங்க. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நீங்கள் வந்து நீட் பண்ணும்போது உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அழகாக ரவுண்டாக நான் உருட்டி இருக்கேன். இப்போ இந்த மாவை நம்ம டச் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வந்து சாஃப்டாக வந்திருக்கும் மாவு. இப்போ பாருங்கள் நான் டச் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா கையில் வந்து உருட்டிக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாவு, அப்போ தான் வந்து உங்களுக்கு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த விதமான லம்ஸும் இருக்கக்கூடாது, உருண்டைகள் எதுவும் இல்லாமல் நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ நான் இங்கே மூணு வகையான பூரணம் வச்சுருக்கேன். எள்ளு பூரணம், வேர்க்கடலை பூரணம், பருப்பு பூரணம், மூணு பூரணம் வச்சுருக்கேன். நான் மூணு பூரணம் வச்சும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பூரணத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போயிட்டு இந்த பூரணம் எப்படி செய்கிறதுன்றதும் பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து ரவுண்டாக உருட்டிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் அழகாக ரவுண்டாக உருட்டிட்டு உங்கள் கட்டை விரலால் சென்டரில் வந்து ஒரு ஹோல்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா உங்கள் கட்டை விரலை உள்ளே வச்சுக்கிட்டு மேல் புறமாக இந்த 4 விரலையும் வச்சு இப்படி சுற்றி ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அழகாக வந்து ஒரு சொப்பு ஷேப்பில் வந்து இது கிடச்சிரும். ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி நீங்கள் அழகாக வந்து இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உள்புறம் உங்களோட கட்டை விரல், மேலே வந்து உங்களுடைய 4 விரல் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மெல்லிஸாக நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே உங்களுடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பூரணம் உள்ளே ஃபில் ஆகுதோ அந்த அளவுக்கு பூரணம் வச்சுக்கோங்க. நான் இங்கே வந்து எள்ளு பூரணம் வைக்கிறேன். வச்சுட்டு இதை அழகாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, ஸோ தட் வந்து எங்கேயும் கிராக்கெல்லாம் விழாது, அதே நேரத்தில் பூரணம் எங்கேயும் லீக் ஆகாத மாதிரி பொறுமையாக வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் நீங்கள் மறுபடியும் உருட்டிக்கோங்க, ஸோ தட் வந்து மறுபடியும் நல்லா அது ரவுண்டு ஷேப்பில் வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த உருண்டையாக நம்ம கொழுக்கட்டை செய்கிற மெத்தட். இப்போ வந்து நம்ம நீட்டாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு வாழையோ இல்லை இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க, அதில் எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு உங்கள் கையினால் நல்லா வந்து அந்த உருண்டையை வந்து நல்லா வந்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க, பரத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில். இப்போ இதுக்குள்ளே நம்ம பூரணம் வைக்க போகிறோம். நான் இங்கே வந்து வேர்க்கடலை பூரணம் வைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து வேர்க்கடலை பூரணம் இந்த மாதிரி வச்சுட்டு
நம்ம இதை வந்து சோமாஸ்க்கு மடிக்கிற மாதிரி மடிக்க போகிறோம். இப்போ மாவு வந்து உங்கள் பாலித்தீன் கவரில் ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த பாலித்தீன் கவருடைய அப்படியே வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து செமி சர்க்கிள் வரும், அதே நேரத்தில் மாவு எங்கேயும் கட்டும் ஆகாது. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சோமாஸ் வடிவான கொழுக்கட்டை ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கார்னர்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க. இந்த கொழுக்கட்டை ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து வந்து நான் மோடகம் ஷேப்பில் பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு உருட்டை கொழுக்கட்டை எடுத்து இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வந்து இது வந்து அழகாக வந்து ஒரு பவுல் மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் இப்போது கடலைப்பருப்பு பூரணம் வைக்க போகிறேன். ஸோ பூரணம் எடுத்து கையில் வந்து நல்லா உருட்டிக்கோங்க ஒரு ரவுண்ட் ஷேப்பில். அதை வந்து இதோடைய சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அழகாக வந்து ஒரு ஒரு இடத்துல நம்ம சாரி ஃப்ளீட் மாதிரி இப்படி வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகாக அந்த ஷேப் வந்துடும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல மோதகம் ஷேப்பில் இது வந்து நம்ம செய்திடலாம். ஸோ நம்ம மூணு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்றது நம்ம ஈஸியாக இதில் பார்த்துருப்போம். ஸோ நான் இப்போ கொழுக்கட்டையை வேக வச்சுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் இட்லி பானையில் இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் துணி இது மேலே போட்டு அதில் வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வச்சுக்கலாம், அப்போ நீங்கள் ஆயில் தடவ வேண்டாம். நான் வந்து ஜஸ்ட் டைரெக்டாக அப்படியே இட்லி பிளேட்டில் வைக்க போகிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அந்த கொழுக்கட்டையை நீங்கள் அடுக்கிக்கோங்க. நீங்கள் வந்து மேலே மேலே வச்சு அடுக்காதீங்க, ஏன்னா வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும் வேகும் போது, இல்லைனா வந்து ஷேப் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ அழகாக வந்து செப்பரேட் செப்பரேட்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எதையும் வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அழகாக வந்து கேப் விட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு வெந்துருங்க. ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு இதை ஓவர் குக் பண்ணாதீங்க. அப்படி ஓவர் குக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது வெடிஞ்சிரும். ஸோ உள்ளே இருக்க பூரணமும் வெளியில் வந்துடும். உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து வெடிஞ்சிட்டாலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ எக்ஸாக்டாக 2 மினிட்ஸ் to the max 3 மினிட்ஸ் அவ்வளோதான் நீங்கள் வந்து இதை வேக வைக்கணும். இந்த மெத்தடில் நீங்கள் மாவரைச்சி கொழுக்கட்டை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஆறினா கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து திக்காகிடும், இல்லை ரப்பர் மாதிரி ஆகிடும், ரொம்ப ஹார்டாகிடும். பட் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கொழுக்கட்டை செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட இதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அழகாக இருக்குது நம்மளோட ஃபில்லிங்ஸு, மாவும் வந்து நல்லா வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த கொழுக்கட்டை. ஸோ இந்த மூணு வகையான பூரணம் வச்சு மூணு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதை டெஃபினட்டாக நீங்கள் சதுர்த்திக்கு செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்ற உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்கள் காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் இன்ட்ரோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எவ்ரிடே போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.